हेलो क्लाशर्स सो वीडियो नम्बर रोम इंपार्टाना और स्पेल वीडियो अब ऐसी क्रीला नाम वटिकरमा वह 100 सब्सक्राइबर्स वो रीच पड़ो पाती 101 सब्सक्राइबर्स वो नम्बर सो वो उ सपोर्ट फ्रेंड्स थैंक यू फॉर द सपोर्ट सो मेल वो नम्बर सपोर्ट पड़िटे नंबर वो ऊकपे नाम वो ना वीडियो लोयर टाउन वह लूट वो ईसिया अड़क्रे पाती 2 lakh, 1 lakh, 93,000, 1 lakh कटती वह लूट आक्चुअली पाती 9 days बिफोर पड़े सूमा सो इन पांग डे बिफोर 30,000, 1 lakh, 90,000, 1 lakh, 2 lakh, 50,000 कड़ी अटैक सोलह வந்துச்சு அப்படினு சொல்லி நினைக்கிறீங்களா சோ நான் ஒரு 10 அட்டாக்ஸ் வந்து போய் காட்றேன் சோ சர்ச் சோ வருதா இல்லையா நீங்களே பாருங்க ஸோ எனக்கு நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடியே தான் போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3,000 காட்டியிருக்கு ஸோ வேறு லெவல் லூட் இல்லையா இது ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஸோ உங்கள் 10 அட்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ 10 அட்டாக்ஸ் போவோம் ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் வந்துட்டு ஒரு 50,000 கூட வேணாம் ஒரு 20,000 to 30,000 வருதான்னு பார்ப்போம் ஸோ வருதான்னு வந்து நீங்களே பாருங்களேன் ஸோ 12,000 ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே வேணாம் நான் வந்து எப்படி வந்து அந்த 1 lakh 30 மினிமமே உங்களுக்கு வந்து 30,000, 50,000 அந்த மாதிரி தான் காட்டி இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல நீங்களே பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியுது 12,000, 10,000 அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குது ஸோ 3,000 இது பார்த்தீங்க மேக்ஸிமமே 13,000 தான் இந்த 13,000 வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் ட்ரூப்ஸ் ட்ரெயின் பண்ணுறக்கே உங்களுக்கு 10,000 கிட்ட செலவாகுது 25,000 கிட்ட ஸோ பாருங்களேன் பர்ஃபெக்டாக நம்ம பேஸ் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வெறும் 10,000 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 6 to 7 வந்துட்டோம் ஸோ இன்னொரு 3 வாட்டி பண்ணிடுவோம் ஸோ 1 ஸோ நான் உங்களுக்கு வந்து 10 times பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்களா 10 பேஸில் வந்து ஒரு பேஸில் கூட 10,000 மேலே இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பட் ஆனால் நான் எப்படி வந்து வாவ் இதானா வந்துட்டு ஒரு உண்மையாலேயே ஒரு நல்ல ஒரு லூட் அப்படின்னு சொல்ல முடியும் 1,40,000 இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10th base தான் வருது இல்லையா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 base போட்டிங்கன்னா கூட அந்த 10 பேஸ்லேயும் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ப்ராபபிலிட்டி ஸோ உங்கள் முன்னாடியே போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு 1,40,000 வந்துருக்கு ஸோ வா இதுவும் ஒரு நல்ல பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் என்ன இது வந்துட்டு ஒரு மேக்ஸ் டவுன் ஹால் 4 பேஸ் ஸோ 50,000 வச்சுருக்காரு ஸோ ஓகே ஸோ வந்து இது நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சொல்லப்பேன் ஸோ இதில் பாருங்கள் மறுபடியும் 3,000 ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு 10 பேஸ் 15 பேஸஸ் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு லூட் அந்த மாதிரி வருது பட் ஆனால் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லா வாட்டியுமே ஒர்க் ஆகும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு விக்ட்ரியாக தான் முடியும் ஸோ இப்போ பாருங்கள் ஆர்மி கேம்ப் வந்து நம்ம ஒரு லெவல் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து அந்த டெக்னிக்கை வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அட்டாக் வந்து இந்த இடத்துல போகவே கூடாது ஃபைண்ட் மேட்ச்சுக்கு பதிலில் போகலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ரிவெஞ்சையும் செக் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஸோ ரிவெஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கம்மியான அதாவது ஹையர் டவுன் ஹால்லேருந்து லோயர் டவுன் ஹால் அடிச்சிருப்பாங்க ஸோ டவுன் ஹால் இப்போ நம்ம டவுன் ஹால் 5 இருக்கோம் இல்லையா ஸோ டவுன் ஹால் 6 டவுன் ஹால் 5 அடிச்சிருப்பாங்க ஸோ ரிவெஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ வரல ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகுது ஸோ லோட் ஆகிட்டு ஓகே லோட் ஆகிட்டு உள்ளே போகுது ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஸோ கண்டிப்பாக 50,000 மேலே தான் இருக்கும் ஸோ இதுவும் வந்து என்ன என்பேட்டல் கொடுத்துக்கலாம் ஸோ ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா 50,000 ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ அதுவும் வந்து லோட் ஆகுது ஸோ கமான் ஸோ ஃபாஸ்ட்டாக வாங்கப்பா ஏன் லெட்டு ஸ்லோவாக இருக்கீங்க ஸோ இதுவும் ஓ சேம் பேஸா ஃபைன் 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 ஸோ சேம் பேஸ் வந்து கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதுவும் ஷீல்டில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஷீல்டில் இருக்குது இதுவும் ஷீல்டில் இருக்குது இதுவும் ஷீல்டில் இருக்குது ஸோ இது ஷீல்டில் இல்லை ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது அவங்க வந்து நம்ம பேஸில் வந்து வெறும் 8,000, 4,000 அடிச்சுட்டு போயிருக்க அட்டை வந்து சிகிச்சியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஸோ ரிவெஞ்சில் மட்டும்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பேஸஸ் கிடைக்கும் ஸோ டவுன் ஹால் 6 max base கிட்டத்தட்ட ஸோ இதை வந்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியுமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் நம்ம லூன் அட்டாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில்டில் இருக்குது ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸை மட்டும் நமக்கு 2 lightning இருக்குது ஸோ
சிசிக்குள்ளேருந்து ஏதாச்சும் இருக்கா? ஸோ சிசிக்குள்ளே வந்து எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நம்மளோட அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஜஸ்ட் டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு லைட்னிங் ஸ்பெல்லையும் வந்துட்டு இது மேலே போட்டுருவோம். ஸோ ஓகே, ஸோ ஒரு கன்சிடர் ஓகே, நம்மளோட லெவல் டூ பலூன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பேம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ பலூன்ஸை வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெவல் ஒன் பலூன்ஸ் வந்து அட்டாக் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கும்போது லெவல் த்ரீ பலூன்ஸ் போயிட்டு அவங்க டிஃபென்ஸ் அழிச்சிரும் அப்படின்றது தான் என் பிளான். பட் ஆனால் ஐயோ, விசார்ட் டவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ நாம் வந்து விசார்ட் டவரை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ விசார்ட் டவர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா நம்மளோட எல்லா லெவல் த்ரீ லூனை எல்லா லூன்ஸையுமே கிட்டத்தட்ட வந்துட்டு காலி பண்ணுது. ஸோ இது பத்தாதுன்னு வேற வந்து ஏர் ஸ்வீப்பர் வேற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏர் ஸ்வீப்பர் வந்து எல்லாத்தையும் கிட்டத்தட்ட காலி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஏர் ஸ்வீப்பர் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு லூட்டை எடுத்துருக்கலாம். பட் ஓ மை காட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர் ஸ்வீப்பர் வந்துட்டு நம்மளோட வின் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக குறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூட் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். கமான், இந்த கெனானை மட்டும் வந்துட்டு அழிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு, ஓ மை காட், கமான் கமான் கமான், இந்த ஒரு கெனா, வாவ். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓ மை காட், இந்த மோர்ட்டார் வந்து ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல லூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் வந்து அட்டாக்கை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன்னா இது வந்து ஆக்சுவலி இந்த ஹோல் பேஸும் வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh லூட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் பிளேஸை கிளியர் பண்ண முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு எலிக்சர் ஸ்டோரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி நான் ஃபுல் அட்டாக் பண்ணலான்னு நினச்சி அட்டாக் பண்ணேன். நீங்கள் வந்து பார்பேரியன் ஆர்ச்சர் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு வெறும் லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஒன் ஸ்டார் தான். இதுக்கு மேலே இந்த லெவல் ஃபைவ் மோர்ட்டார் ஆக்சுவலி இது வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிவிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இதிலே பாருங்களேன், 1,76,000. ஸோ எவ்வளோ லூட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ எவ்வளோ பெரிய லூட்னு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவெஞ்சில் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம், ஸோ இது எப்படி இதெல்லாம் கிடச்சிதுன்னு, 2,50,000 ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது எல்லாமே ரிவெஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பேர் பார்த்துக்கோங்க, ஆகின்னு இருக்குது, ஸோ கொஷின் மார்க் இருக்குது, ஸோ இது ஏதோ ஹிந்தி பேர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கீழே வந்து ரிவெஞ்ச் காட்டுறேன் பாருங்களேன், ரிவெஞ்ச் நாட் அவைலபிள்னு இருக்கா? ஸோ அதெல்லாம் நான் அட்டாக் பண்ணது ஆல்ரெடி. ஸோ வேறு அந்த கொஷின் மார்க் பாருங்கள், அந்த 1 lakh கொஷின் மார்க், அப்புறம் பாருங்கள் ஆகின்றது இப்போ அட்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி பேர் இருந்துச்சு, வேர் இஸ் தட் ஹிந்தி பேர், ஹிந்தி பேர், ஹிந்தி பேர். கடைசியாக நான் ஒரு அட்டாக் ரிவெஞ்ச் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஹிந்தி பேர் பார்த்தீங்கன்னா இதுவா? ஆ பாருங்கள், ஸோ சேம். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து டிஃபென்ஸ் லாக்ல வந்து ரிவெஞ்ச் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டவுனால் லோயர் டவுனால் அதாவது ஒரு டவுனால் 6 டவுனால் 7 வரைக்குமே இது வந்துட்டு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நீ கண்டிப்பாக டாப்பர் மேலே இருக்கிற டவுனால் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக அடிப்பான். ஸோ அதே சமயம் அவனுக்கு வந்துட்டு ஷீல்டு வந்து அதிக நேரம் இருக்காது. ஸோ ஷீல்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போயிடும். ஸோ மேக்ஸிமம் அதாவது ஒரு 50% நச்சி வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஷீல்டு இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு ரிவெஞ்சில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்டர் மேட்ச்க்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். லோயர் டவுனால் அதாவது டவுனால் 8 அண்ட் பிலோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் செலக்ட்ரோ கொடுத்து இதை ஒரு அப்கிரேட் போட்டுடலாம் இந்த வால்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அப்கிரேட் போட்டுடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கண்டென்ட் வீடியோஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ஸோ May 4 நம்மளோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் வேறு லெவலில் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்குது. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும், என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, என்ன டவுனாலுக்கு வேணுமோ சொல்லுங்கள். நம்மக்கிட்ட அந்த டவுனால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு என்ன, ஹாப்பி கிளாஷிங், டேக் கேர், பை பை.